ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத் சத். வேதாந்த பரமான தியான அபியாசம் யோகாபியாசத்தில் சொல்லப்படுற தியான பிரக்ரியக்கு வித்தியாசமாக இருக்கின்றனது. மனசில் வர எண்ணங்கள் இல்லாமே செய்ய வேண்டியதோ, மனம் பெனதே இல்லாமே செய்கிறதோ வேதாந்த தியான பிரக்ரிய ஒத்துக்காது. வர எண்ணங்கள் மனசனை கவனிச்சுட்டே இருக்கிறது, சத்விசாரம் பிரம்ம விசாரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் என்ன பேசுகிறதோ அந்த மகா வாக்கியங்கள் சிந்தனை செஞ்சுட்டே புத்திபூர்வகமாக நினைவில் இருக்கும்போது அப்படின்னா ஜாக்ரத அவஸ்தலையே மனசினாலேயே புத்தினை உபயோகப்படுத்தி இந்த தத்துவ விசாரம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த சாதனை ரொம்ப மெதுவாக கவனத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா பகவத்கீதையில் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். ஷனை ஷனை ரூபரமேத் படிப்படியாக கிராஜுவல்லி கிராஜுவல்லி மனசிலிருந்து புத்தியா ஹிருதி க்ருஹீதயா கவனத்தோடு இன்டெலிஜென்ட்லி பல எண்ணங்களோடு பல பலதாக யோசிக்கிட்டு லோக விசாரம்
விவகார விஷயங்களே நினச்சிக்கிற மனசுன வந்து புத்தியா த்ருதி கிரகீதையா ஃபர்ம்னஸ் கன்விக்ஷனோட த்ருதியோட அந்த மனசுனே ஜாகிரத்தையாக நம்ம வந்து கிரகீதையா பிடிச்சிக்கிட்டு ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா என்னுடைய நிஜஸ்வரூபமான பரமார்த்த தத்துவமான ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா அது பிறகு நகிஞ்சிதபி சிந்தையேத் இந்த கொஞ்சம் நேரமாவது வேறு எது பற்றியும் யோசிக்காமே எது பற்றியும் கவலைப்படாமே கிஞ்சிதபி ந சிந்தையேத் பகவானுடைய இந்த கருத்துக்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டே இன்னைக்கு விசாரணை செய்கிறோம். யத்ருஷ்ட்வா நாபரம் த்ருஷ்யம் எதி பார்த்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம்னா கண்ணினால் பார்க்கறதில்லை, ஹிருதயத்தில் அந்தச்சக்ஷு ஞானச்சக்ஷு மூலமா யத்ருஷ்ட்வா நாபரம் த்ருஷ்யம் எதி பார்த்ததுக்கப்புறம் எது உணர்ந்ததுக்கப்புறம் இனிமே பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லையோ அப்படி என்ன எண்ணங்கள் அதோடு நீக்கப்பட்டு நான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு ஒரே எண்ணத்தில் தான் நம்ம மனசு நிற்கிறது. யத் பூத்வா நா புனர்பவஹ எப்போ என்ன நான் பிரம்ம ஸ்வரூபனை உணர்றானோ நகிஞ்சிதபி சிந்தையே அதுக்கப்புறம் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பானோ அந்த நிலை எது உணர்ந்ததுக்கப்புறம் நான் இனிமே உணர வேண்டியது எதுவுமே இல்லையோ அந்த சத்வஸ்துவாவே நான் இருக்கும்போது யத் பூத்வா ஹேவிங் ஐ ஹவ் பிகம் த பிரம்மன் ரிகக்னைஸ் ஆஸ் த பிரம்மன் ந புனர்பவா மறுஜன்ம புனர்ஜென்ம இருக்க போகிறதில்லை
மறுஜென்மா புனர்ஜென்மான்னா இங்கே திரும்பி அஜானம் என்ன ஆவரிக்க முடியாது, மாயானால் ஏற்படுற இந்த அஜானம் என்ன தொடாது. அஜானத்துக்கு மாயைக்கு ஒட்டுக்காத சுத்த வஸ்துவாக நான் இருக்கேன், அதனால் மறுபிறவி இல்லை. ந புனர்பவக, யஜ்ஞாத்வா நாபரம் ஜ்ஞேயம் இது தெரிஞ்சினதுக்கு அப்புறம் இந்த ஜ்ஞானநிஷ்டை சாதிச்சதுக்கு அப்புறம் வேறே தெரிஞ்சுக்க வேண்டியதோ சாதிக்க வேண்டியதோ அடைய வேண்டியதோ ஒன்றுமே இல்லை. யஜ்ஞாத்வா ந அபரம் ஜ்ஞேயம், இந்த நிலை this state of mind with intellectual cognition, இந்த மனநிலை புத்தியில் வந்து ஸ்திரமான ஜ்ஞான நிஷ்டை ஏற்பட்டதோ இந்த ஜ்ஞானம்தான் தத் பிரம்மேத்யவதாரயேத். இதுதான் பிரம்மஸ்திதி, இதுதான் பிரம்மஸ்வரூபம், இதுதான் பிரம்ம ஜ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சலமா பிரசாந்தமா சர்வதி சாட்சிபூதமா பாவாதீதமா திரிகுண ரஹிதமா இருக்கிற நான் நித்ய புத்த முக்த ஸ்வரூப பிரம்ம அஹம் தத் ப்ரம்ஹேத்யவதாரயேத். தத் ப்ரம்ஹேத்யவதாரயேத் அஹம் சாந்தஹ, அஹம் அம்ருதஹ, அஹம் ப்ரஹ்மா அஸ்மி, அஹம் ப்ரஹ்மா அஸ்மி, அஹம் பிரம்மா அஸ்மி. ஹரி ஓம் தத்சத்.